ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, பாலிடெக்னிக்கில் 6th செமஸ்டர் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், சார்ட்டாக சிம்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்டோட கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட பேர் என்ன, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். அப்படின்னா என்னென்னா, இதை ரெண்டு பார்ட் தான் கொடுத்துருக்காங்க, கேடு ஒரு பாட்டு, கேம் ஒரு பாட்டு, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் ஒரு பாட்டு, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ஒரு பாட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும், சரியா? அதில் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கேடுனா என்னன்னா ஒரு டயக்ராம் இருக்குன்னா, அந்த டயக்ராமை நம்ம வந்து உருமாற்றம் பண்ணுறது, அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏற்படுத்தி தரமாக கொடுக்கறது தான் கேடு. ஒரு டயக்ராமை நம்ம சரி பண்ணோம்னா அது கேடு. மேனுஃபேக்சரிங்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி உற்பத்தியில் உள்ள அணுகுமுறைகள், அதை ஆராய்தல், உற்பத்தியை அதிகரித்தல், அதை பற்றி படிக்கிறது கேம். கம்ப்யூட்டர் கேடுனா டயக்ராமை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது, கேம்னா உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு செயல்முறை. கம்ப்யூட்டரை வச்சு ரெண்டுமே கம்ப்யூட்டரை வச்சு பண்ணுறது தான். இந்த 5 யூனிட்லையுமே கம்ப்யூட்டரை பயன்பாடை வச்சு எப்படி டயக்ராமை வரைகிறோம், அதுக்கப்புறம் எப்படி ஒரு உற்பத்தியை அதிகரிக்கிறோம், கம்ப்யூட்டரோட பயன்பாடு, கம்ப்யூட்டர்னா தொழில்நுட்பம், அதை வச்சு பண்ணுறது தான் இதோடைய கான்செப்ட்டு. ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, மொத்தம் 5 யூனிட் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு பார்த்துட்டு, அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 1 என்னென்னா, இந்த சிம்மில் யூனிட் 1 வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கேடுனா என்ன சொன்னேன், ஒரு டயக்ராம் இருக்குன்னா அந்த டயக்ராமில் உள்ள எல்லாத்தையும், அந்த டயக்ராமை எப்படி மெழுகுத்துறது, அதில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணி தரமாக கொடுக்கறது தான் கேடு. அப்படி பார்க்கும் போது ஃபஸ்ட் யூனிட்டில் மொஸ்டம் ஒரு 6 கொஸ்டின் தான் இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த கேடு இருக்குல்ல, அந்த கேடில் 5 யூனிட்டில் ரொம்ப 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 ஈஸினா, 5 யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுலேயும் ஸ்லோ லேர்னர்ஸ் நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபஸ்ட் யூனிட்டு, 3rd யூனிட்டு, 5th யூனிட்டு இதை மட்டும் நீங்கள் படித்தாலே, சாரி மாற்றி சொல்லிட்டேன், 1st யூனிட்டு 4th யூனிட்டு 5th யூனிட்டு, 1, 4, 5, இது ரொம்ப ஈஸி, ஜென்ரலாக எழுதுன மாதிரி இருக்கும், கொஸ்டின்ஸும் கம்மி தான், நீங்கள் அதை படிங்க. சரி வாங்க, யூனிட் 1 வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா, சிங்கிளே டிசைன் ப்ராசஸ், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கேட், 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒயர் ஃப்ரேம் மாடல், சாலிட் மாடல், பேசிக் ஸ்டெப்ஸ் இன் ஃபியா. 6 கொஸ்டின் இருக்குது. இந்த சைடில் நான் நம்பர் என்ன போட்டிருக்கேன்னா, இப்போ ரெஃபர் பண்ணது வந்து யுக்தா பப்ளிகேஷன் தான், இந்த புக்கு தான். இப்போ 2020 இந்த புக்கு தான் யூஸ் பண்ணுறோம் சிம்முக்கு, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அண்டு இதுக்கு. இந்த யுக்தா பப்ளிகேஷனில் நான் சொல்கிறேன், மிச்ச ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த புக்கை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, கான்செப்ட் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறது தான், அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலான்னு. அந்த யுக்தா பப்ளிகேஷனில் இந்தந்த பேஜ் நம்பரில் வந்து இந்தந்த கொஸ்டின் இருக்குது. சிங்கிளே டிசைன் ப்ராசஸ் வந்து 1.2, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கேடு வந்து 1.5, 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 1.8, ஒயர் ஃப்ரேம் மாடல் 1.16, சாலிட் மாடலில் CSG ஒன்லி 1.20, பேசிக் ஸ்டெப்ஸ் இன் ஃபியா 1.38. இந்த கொஸ்டின்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க, நம்ம இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, சிங்கிளே டிசைன் ப்ராசஸ், அது வந்து 1.2. அப்போ 1.2 எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்குவோம், சிங்கிளே டிசைன் ப்ராசஸ், இது என்ன கான்செப்ட்னா, இந்த சார்ட்டு மட்டும்தான். இந்த சார்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு இந்த சார்ட்டை வந்து நீங்கள் கதை அடித்தாலே, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரிலாம் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், சிம்மு வந்து ரொம்ப கஷ்டம், சிம்மு வந்து படிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்காதீங்க, சிம்மு வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த சிம்மு ஃபுல்லாகவே என்ன இருக்கும்னா, சார்ட்டு மட்டும்தான் இருக்கும், சார்ட்டு டயக்ராம். சார்ட்டு டயக்ராம் வரைஞ்சாலே உங்களுக்கு 10க்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. நாங்கள் பேப்பர் வேலேஷனில் போகும்போது டயக்ராமுக்கு 5 மார்க், அதனால் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம், தெளிவு இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் படிக்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோ மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சிங்கிளே டிசைன் ப்ராசஸ், அப்போனா அதில் வந்து ஒரு சார்ட் இருக்குது. ரெண்டில் ஆக்டிவிட்டீஸ் காஃப்னா அதுலேயும் ஒரு சார்ட் மட்டும் படித்தா போதும். 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அதில் வந்து டிரான்ஸ்லேஷன், ஸ்கேலிங், ரொட்டேஷன்னு 3 இருக்குது.
நாலு ஒயர் ஃப்ரேம் மாடல்னால் எல்லையுடைய பல இணைப்புள்ளிகளின் இணைப்பது. அந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சாலே நம்ம கதை அடிச்சிருவோம். அடுத்து சாலின் மாடலில் ஷேப்ஸ் இருக்குது. ஆறில் பேசிக் ஸ்டெப்ஸில் இந்த பேசிக்ஸாக சில கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரலாக எழுதிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லோரும் நோட்ஸ் எடுக்க ரெடியாக இருங்க. இப்போ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து சிங்கிளே டிசைன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன, சிங்கிளே டிசைன் ப்ராசஸில் இந்த சார்ட்டு போட்டு இந்த சார்ட்டை ஒன்றையும் அப்படியே சும்மா கான்செப்டாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாலே நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அவ்வளோதான் இந்த கான்செப்ட், இவ்வளோ தான். வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன, ரெகனைசேஷன் ஆஃப் நீட், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ப்ராப்ளம் டெஃபினேஷன், நீங்கள் கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்தில் இதுவும் கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு என்ன ரெகனைசேஷன் ஆஃப் நீட், ரெண்டாவது ப்ராப்ளம் டெஃபினேஷன். நீங்கள் கண்டுபிடிச்ச இதில் டாப்பிக்கில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறது தான் ரெண்டாவது. அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சிந்தசிஸ் பண்ணுறோம், அதை வந்து பிரிக்கிறோம், அதை அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை எவால்யூஷன் பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணுறோம், ரெகனைஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு தேர்ந்தெடுக்கிறோம், தேர்ந்தெடுத்த ப்ராப்ளத்தை வகுக்கிறோம், வகுத்தட்டை சிந்தசைஸ் பண்ணுறோம், பிரிக்கிறோம், பிரித்ததை அனலைஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா ரெண்டையும் சரி பண்ணுறோம். அனலைசின்ஸ் எவால்யூஷனில் ப்ரெசன்டேஷன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இந்த ஆறு இதை வரிசையாக எழுதிட்டு இந்த நாலுலேருந்து மூணுக்கு போகுது, அஞ்சுலேருந்து மூணுக்கு போகுது. இந்த ஏரோ மார்க் போட்டால் இந்த க்வெஸ்சன் முடிஞ்சு போச்சு. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கேடு 1.5. இந்த டயக்ராம் எப்படின்னா ரெகனே இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கேடில் இந்த மூணு இதை பார்த்துக்காங்க. இல்லை ஜாமெட்ரிக் மாடலிங் மட்டும் படித்தா போதும், மிச்சதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக் மாடலிங் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, மிச்சதை சும்மா சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஜாமெட்ரிக் மாடலிங்னு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் படித்தோம்ல, இந்த ஆறு இது, இந்த ஆறு இது இங்கே அப்படியே வரிசையாக வரும். இந்த ரெகனைசேஷன் ஆஃப் நீட், ப்ராப்ளம் டெஃபினேஷன், சிந்தசிஸ், அனலைசிஸ் அண்ட் ஆப்டிமேஷன், எவால்யூஷன், ப்ரெசன்டேஷன், இந்த ஆறையும் அப்படியே வரிசையாக எழுதிட்டு நாலுலேருந்து மூணுக்கு போகுது, அஞ்சுலேருந்து மூணுக்கு. இந்த ஏரோ மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் கேட் அதை போட்டு ஜியாமெட்ரிக் மாடலிங், இன்ஜினியரிங் அனாலிசிஸ், டிசைன் ரிவ்யூ அண்ட் எவால்யூஷன், ஆட்டோமேட்டிக் டிராஃப்ட். ஒன்றுமே இல்லை, இந்த நாலு இருக்குது, நாலு படிச்சுக்க சொன்னேன், இந்த நாலையும் அப்படியே எழுதிட்டு அப்படியே கடை கடைன்னு வரைகிறது தான் இது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கேடு, அதில் இந்த சார்ட்டை மட்டும் படித்தா போதும். இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் இருக்குது, ரெண்டாவதுக்கு ஜியாமெட்ரிக் மாடலிங், இன்ஜினியரிங் அனாலிசிஸ், டிசைன் ரிவைன் அண்ட் எவால்யூஷன், ஆட்டோமேட்டட் டயக்ராம், ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங். இந்த டயக்ராம் வரைஞ்சாலே உங்களுக்கு அஞ்சு மார்க். இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஜாமெட்ரிக் மாடலிங் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ரெண்டு வார்த்தை, இன்ஜினியரிங் அனாலிசிங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டிசைன் ரிவ்யூ அண்ட் எவால்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் ட்ராஃபிங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இவ்வளோ தான் கான்செப்ட். நீங்கள் இதை மட்டும் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு மினிமம் டயக்ராம் மட்டும் வரைஞ்சி அஞ்சு மார்க், எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு எட்டு மார்க் அசால்ட்டாக வாங்கலாம். அடுத்து 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன் 1.8 இருக்குது. இந்த 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இந்தாங்க 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க, இவைகள் திரையில் தோன்றும் உருவத்தை மாற்றி காட்டவும், டேட்டா பேஸில் உள்ள அவைகளின் நிலையினை மாற்றி அமைக்கவும் பயன்படுகிறது. இதனை கிராபிக் எலமெண்டில் செலுத்தி தேவையான மாடல் உருவாக்கப்படுகிறது. இதில் டிரான்ஸ்லேஷன், ஸ்கேலிங், ரொட்டேஷன் மற்றும் கான்கண்டனேஷன் ஆகியவை அடங்கும். 2D 3Dனா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு நம்ம கேடில் வந்து 2D வரைவோம், அந்த டயக்ராம் இருக்குல்ல, அந்த டயக்ராமை எப்படி வரைகிறோம் அதை பற்றி சொல்கிறது தான் 2D அந்த 3D டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு உருவத்தை மாற்றி காட்டுறது. இல்லை நாலு டைப் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு இந்த 2D டிரான்ஸ்ஃபர்மேஷனாக என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1:2 மேட்ரிக்ஸ். அந்த 1:1 மேட்ரிக்ஸ் தான் வந்து 2 ஆக்சிஸ் கார்டீசியன். அதான் 1:2 மேட்ரிக்ஸ் தான் 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் கான்செப்ட். இதில் நாலு இருக்குது, என்னென்ன, டிரான்ஸ்லேஷனு, ஸ்கேலிங்கு, ரொட்டேஷனு, கன்கண்டனேஷன், அதில் டிரான்ஸ்லேஷன், ஸ்கேலிங், ரொட்டேஷன், இது மூணு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த டிரான்ஸ்லேஷனாக என்னென்னா ஒரு எலமெண்ட்டை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நகர்த்துறது தான் டிரான்ஸ்லேஷன். இதை மட்டும் படிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். சும்மா x+x'=x+m, y+y+n மட்டும் எழுதிட்டு அடுத்து இந்த எக்ஸாம்பிள் கம்பல்சரி ஒன்று ஒன்று வரைஞ்சி வச்சுருங்க. இந்த சார்ட் இருக்கா, இது வந்து ஆர்ஜின் ரைன், இது டிரான்ஸ்லேட் ரைன், ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுகிறது. ஏ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸு, இப்படி போட்டுக்கிட்டு இதுலேருந்து இதரையும் போட்டு விட்ருங்க. இந்த கிராப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அது ஸ்கேலிங்னா என்னென்னா ஒரு கிராஃபிக் எலமெண்ட்டை சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ மாற்ற ஒரு ஒரு டயக்ராமையோ இல்லாட்டி ஒரு பாயிண்டையோ சின்னத்துலேருந்து பெருசுலேருந்து கொண்டு போகிறது தான் ஸ்கேலிங்கு. இல்லை இந்த இதை பார்த்துக்காங்க, ப்ராக்கெட்டில் இருக்கிறது எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் எஸ்ன்னு போட்டுட்டு இந்த எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் லைன் வந்து சின்னமாக இருக்குது, அடுத்து ஸ்கேல்டு லைனும் பெருசாக இருக்குது, இவ்வளோ தான் கான்செப்ட். அடுத்து ரொட்டேஷன், ரொட்டேஷன்னா என்னென்னா சுற்றுறதுன்னு தெரியும், அதான் ஒரு ஆங்கிள்லேருந்து கிளாங்க் வைஸ் இல்லாட்டி ஆன்டி கிளாங்க் வைஸ்லேருந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கும் நெகட்டிவ்லேருந்து பார்த்து சுற்றுறது தான். அதேமாதிரி இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்காங்க, ரிசல்ட் ஆஃப் ரொட்டேஷன்னு போட்டு ஆர்ஜின் ரிங் ரொட்டேட் லைனு, இவ்வளோ தான் மூணாவது கொஸ்டினை முடிஞ்சிருச்சு. அடுத்து நாலாவது கொஸ்டின் வந்து ஒயர் ஃப்ரேம் மாடல் 1.16. இப்போ பாருங்கள் ஒயர் ஃப்ரேம் மாடல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் வரைஞ்சி அல்ல V1, V2, V3, V4, E1, E2, E3, E4, E5, E6 இதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வர்றது தான் ஒயர் ஃப்ரேம் மாடல். ஒயர் ஃப்ரேம் மாடல்னால் இங்கே பாருங்களேன், ஒயர் ஃப்ரேம் மாடலில் எல்லையுடைய பல இணைப்புள்ளைகளின் அவைகளை இணைப்பதால் உருவாகும் எட்ஜுகள் இருக்கின்றன. இது கம்ப்யூட்டரில் வரைபடங்களின் மாடல்களை உருவாக்குவதற்கு ஒரு எளிமையான முறையாகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த சிம்மு படிக்கும் போது புக்கில் உள்ள வார்த்தையை தான் அப்படியே எழுதணும் இல்லை, நீங்களே சொந்த வார்த்தையும் போட்டு எழுதலாம். என்ன கான்செப்டு, பல பாயிண்ட் பல புள்ளிகளை வந்து ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம கொடுத்தோம்னா அது சேர்த்து ஒரு பாயிண்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க, ஒரு டயக்ராம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து ஒரு பாயிண்ட்டு லைனு ஆர்க்கு சர்க்கிள் கோனு கருவு இதெல்லாம் வரையிடான்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். இதை அப்படியே நீங்கள் அழகாக படித்து ஒன்று ஒன்று அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இதுதான் நாலாவது கொஸ்டின். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் வந்து சாலிட் மாடலில் சிஎஸ்ஜி 1.20. இந்தாங்க சாலிட் மாடலில் நிறையா இருக்குது. சாலிட் மாடல் தான் ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க, சாலிட் மாடலானது ஒயர் ஃப்ரேம் மற்றும் சர்ஃபேஸ் மாடல்களை விட ஒரு பொருளின் முழு விவரங்களை தெளிவுபடுத்துகிறது. சாலிட் மாடல்னால் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அந்த ஒயர் ஃப்ரேம் சர்ஃபேஸ் மாடலோட இதில் வந்து ஒரு டயக்ராமோட எல்லா வேல்யூமே அதில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த கொஸ்டின். அல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜாமெண்ட்ரி, பவுண்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட், பீரப்பு, ஹைப்ரிட் ஸ்கீமு, பியூர் ப்ரிமேட்டிவ் இன்ஸ்டாலிங், செல்லுலார் டிகம்போசிஷன், ஜென்ரலைஸ்டு ஸ்வீப்பு, இல்லை அந்த சிஎஸ்ஜி ஒன்லின்னு சொல்கிறதுல அதோட பீரப்பும் சேர்த்துக்காங்க. பீரப்பும் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ்ஜியில் வந்து இந்த டயக்ராம் இருக்கும், இந்த பிளாக்கு, சிலிண்ட்ரு, கோனு, ஹெக்ஸாகோனல், ஸ்பியரு, குவாட்டிலேட்டரு, டியூப், அது அப்படியே டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த இதை போட்டாலே நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அடுத்து பீரப்பு, பீரப்புனா ஒன்றுமே சிம்பிள் கான்செப்ட் தான். இங்கே இந்த மாடல் போட்ட மாதிரி இங்கே இந்த இன்புட் வேல்யூ அதை அப்படியே தனித்தனியாக சேர்த்து மொத்தமாக ஒரு வேல்யூ வருது, இது 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 எல்லாம் சேர்த்து ஒரு மாடல் வர தான் பீரப்பு, இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அடுத்து கடைசி கொஸ்டின், பேசிக் ஸ்டெப்ஸ் இன் ஃபியா 1.38. பேசிக்ஸ் தான் நமக்கு தெரியும், அடிப்படை, அந்த அடிப்படை தான் என்னன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியான்னு ஒன்று வருது இல்லைங்க, இந்த ஃபியா தான் எப்படி சொல்கிறது, இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக் நல்லா கேட்டுக்காங்க, இன்ஜினியரிங் படிக்கிற போகிறவங்களுக்கு இந்த ஃபியா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபியான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஃபியானா ஃபைனட் எலமெண்ட் அனலைசஸ். இந்த ஃபைனட் எலமெண்ட் அனலைசஸில் ஒரு சமயம் 8-10 பக்கத்துக்கு வரும், நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போனால் கூட அவன் சுற்றி விட்டு கேட்பான், அந்த லக்கை பொறுத்து தான் இல்லை பாஸ் பண்ண முடியும். ஒரு சமம் வந்து 8-10 பக்கத்துக்கு வரையும் போகும் இன்ஜினியரிங்கில். அதனால் இந்த ஃபியா ஒரு அடிப்படை இங்கே நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபியாவோட அடிப்படை என்னென்னா 3 ஸ்டெப்ஸில் இருக்குது, ப்ரீ ப்ராசஸிங், அனலைசிங், போஸ்ட் ப்ராசஸிங். இந்த டயக்ராமை பார்த்துட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சாலே போதும். பேசிக் ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க, கேடு சிஸ்டம், ரிசல்ட்டு, நடுவில் இந்த சிஸ்டம்னு. கேடு சிஸ்டம் வந்து ஜியாமெட்ரிக் மாடுலர் இருக்குது, அடுத்து ப்ரீ ப்ராசஸர் இருக்குது, அப்புறம் ஜியாமெட்ரிக் மாடுலர்லேருந்து ஃபியா ப்ரீ ப்ராசஸர் வருது, அங்கிட்ட வந்து ப்ரீ ப்ராசஸர்லேருந்து ஃபுல் ஃபியா மாடலும் ஃபியா அனலைசிஸும் வருது. இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த டயக்ராமை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு யூனிட்டில் 6 கொஸ்டின் தான். அந்த 6 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் சார்ட்டு, ரெண்டாவது கொஸ்டின் சார்ட்டு, மூணாவது கொஸ்டின் வந்து டிரான்ஸ்லேஷன், ஸ்கேலிங், ரொட்டேஷன், அடுத்து 4 வந்து ஒயர் ஃப்ரேம்னா எல்லையுடைய பல இணைப்புள்ளைகளை இணைப்பது, 5 சாலிட் மாடலில் வந்து ஷேப்ஸ் இருந்துச்சு, என்னென்னா சிஎர்ஜியும் பீரப்பும் படிக்கணும், பேசிக் ஸ்டெப்ஸில் ஒரு டயக்ராம் இருந்துச்சு. இவ்வளோ தான் இந்த யூனிட்டோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். யூனிட் 1 பேர் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனு, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சிங்கிளே டிசைன் ப்ராசஸ், 2 கொஸ்டின் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கேட், 3 2D டிரான்ஸ்ஃபர்மேஷன், 4 ஒயர் ஃப்ரேம் மாடல், 5 சாலிட் மாடலில் சிஎஸ்ஜி அண்டு பீரப்பு, 6 பேசிக் ஸ்டெப்ஸ் இன் ஃபியா. இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு யூனிட்டு.
நான் அடுத்தடுத்த யூனிட்டுக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன். தேங்க்யூ.